குழந்தைங்களுக்கு பிடித்த இனிப்பு குழி பணியாரம் செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, கம்பு மாவு, வெல்லம், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, ரவை, வாழைப்பழம். அனைத்தையும் நன்கு கரைத்து பின்பு குழிப்பணியார சட்டியில் வார்த்தெடுக்கவும். குழந்தைகளுக்கு பிடித்த சுவையான குழிப்பணியாரம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ராத்திரி தபதனும் இக்ஸிரந்துநாதன் ஆவேஷ் பூரிவித்து சன்னா மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பட்டை, பெருஞ்சீரகம், காரமிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, உப்பு. அனைத்தையும் நன்கு அதக்கி கொண்டக்கடலை வேக வைத்த கொண்டக்கடலை எடுத்துக்கொள்ளவும். வதக்கிய பொருட்களை மிக்சியில் இட்டு அரைத்து கொண்டக்கடலை சேர்த்து இறக்கவும். இப்பொழுது சுவையான பூரிவித்து சன்னா மசாலா ரெடி. இருமல் சளி வராமல் தடுக்கும் தூதுவளையில் எப்படி சட்னி அரைக்கலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தூதுவளை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், காரமிளகாய். அனைத்து பொருட்களையும் நன்கு வதக்கி மிக்சியில் இட்டு தாளிக்கவும். இப்பொழுது சுவையான தூதுவளை சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு மிகவும் நன்றாக இருக்கும். வாழைப்பூ துவையல் செய்முறை விளக்கம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், பூண்டு, சிறிது இஞ்சி, வாழைப்பூ. வாழைப்பூ துவையலுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, காரமிளகாய் அனைத்தையும் நன்கு வதக்கி